அன்பு குழந்தைகளே அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பை நம்ம ஒரு கதையோட தொடங்கலாமா? கதை கேட்கறதுன்னா உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் தானே? சின்ன வகுப்புகள்ல எல்லாம் நிறைய கதை கேட்டிருப்பீங்க. சரி, இன்னைக்கு டீச்சரும் உங்களுக்கு ஒரு கதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். நம்முடைய கதையில வரக்கூடிய இரண்டு கதாபாத்திரங்கள் அரபியும் ஒட்டகமும். அரபு நாடுகளில் வசிக்கக்கூடியவங்களை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், அரபி சொல்றோம். ஒட்டகம் பார்த்துருக்கிறீங்களா? நேரடியா பார்த்தது இல்லையா? சர்க்கஸ்ல எல்லாம் இருக்கும், இல்லைன்னா நம்ம தொலைக்காட்சியில எல்லாம் பார்த்துருப்போம். சரி, அப்ப இவங்க இருக்கக்கூடிய இந்த அரபு நாடுகள்ல பெரும்பாலான இடங்கள் எப்படி இருக்குதுன்னு கேட்டா பாலைவனமா தான் இருக்குது, மணல் நிறைந்த பரப்பு. அப்ப இந்த பாலைவனத்தினுடைய காலநிலை எப்படி இருக்கும்னு கேட்டா பகல் நேரத்துல ரொம்ப சூடா இருக்கும், இரவு நேரத்துல அதிகமான குளிர். அப்ப இவங்க ஒரு இடத்துல இருந்து இனியொரு இடத்துக்கு பயணம் போறதுக்கு ஒட்டகத்தை தான் பண்டைய காலங்கள்ல என்ன பண்ணாங்க, பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அப்ப நம்ம கதையில வர்ற அரபியும் ஒரு இடத்துல இருந்து இனியொரு இடத்துக்கு போறதுக்காக என்ன பண்றாரு, இந்த ஒட்டகத்தின் மேல பயணம் போறாரு. அப்படியே அவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க. இரவு நேரம் ஆயிடுச்சு. இரவு நேரம் ஆகும்போது அவங்களுக்கு அந்த பாலைவனத்துல எங்கேயாவது தங்கணும். அப்ப சாதாரணமா இவங்க தங்குறதுக்கு என்ன செய்வாங்கன்னா கூடாரம் மாதிரி போட்டு அதுலதான் தங்கிக்குவாங்க. நம்முடைய அரபியும் ஒரு கூடாரம் போட்டு அதுக்குள்ள படுத்துக்கிட்டாரு. ஒட்டகத்துக்கு வெளியில குளிர் தாங்கல. ஒட்டகம் மெதுவா என்ன பண்ணுது, இந்த கூடாரத்துக்குள்ள தலையை விட்டு பாக்குது. தலையை விட்டு பார்க்கும்போது அரபி என்ன பண்றாரு, சுகமா படுத்திருக்கிறாரு. உடனே இது நினைக்குது, நான் மட்டும் இங்க வெளியில குளிர்ல இருக்கிறேன், நீங்க உள்ள இருக்கிறீங்களா அப்படின்னு நினைச்சிட்டு அரபி கிட்ட என்ன கேக்குது, எனக்கு என்னுடைய ரெண்டு முன்னங்கால மட்டும் உள்ள வைக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க, வெளியில குளிர் ரொம்ப அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அரபி படுத்த இடத்துல கொஞ்சம் இடம் இருக்குது. அரபி உடனே என்ன பண்ணாரு, சரி ரெண்டு முன்னங்கால் தானே, வச்சுக்கிட்டு போகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இடத்த கொடுத்தாரு. கொஞ்ச நேரம் ஆச்சு. உடனே அடுத்து ஒட்டகம் என்ன சொல்லுது, நாளைக்கு பயணம் போகணும் அப்படின்னு சொன்னா என்னுடைய முன்னங்கால் மட்டுமல்ல என்னுடைய பின்னங்காலும் தேவை. இந்த குளிர்ல என்னுடைய பின்னங்கால்கள் இரண்டும் மரத்து போய்விட்டால் என்னால நாளைக்கு எப்படி நடக்க முடியும், அதனால நான் என்னுடைய பின்னங்கால்களையும் கூட கூடாரத்துக்குள்ள வச்சுக்கிறேன் அப்படின்னு. அப்ப அரபி என்ன பண்ணாரு, வேற வழி இல்லாம சரி அப்படின்றாரு. ஒட்டகம் எப்படிப்பட்டது, பெரிய உருவமுடையது, கூடாரமோ சிறிது. ஒட்டகம் தன்னுடைய பின்னங்கால்களையும் கூட உள்ள இழுத்த போது என்ன ஆச்சு, அரபிக்கு உள்ள இடம் இல்ல, அரபி வெளியில தூக்கி எரியப்பட்டார் இல்லையா, வெளியில போயிட்டார் அரபி. இப்ப கூடாரத்துக்குள்ள இருக்கிறது யாரு, ஒட்டகம். அப்போ இதுல யாருக்கு ரொம்ப சாமர்த்தியம், ஒட்டகத்துக்கு இல்லையா. இப்ப டீச்சர் இந்த கதை எதுக்கு சொன்னேன்னு உங்களுக்கு புரியுதா, இந்த ஒட்டகத்துடைய இந்த புத்திசாலித்தனத்தை தான் யார் நம்ம கிட்ட காணிச்சாங்க, ஆங்கிலேயர்கள் நம்ம கிட்ட காணிச்சாங்க. இந்த அரபி மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம், ஏமாந்து போயிட்டோம். இப்ப டீச்சர் சொல்ற கதைகளை வந்து இப்ப நடக்கிற கதைகள் அல்ல, பல நூறு வருடங்களுக்கு முன்பு, சரியா சொல்ல போனா 18ஆம் நூற்றாண்டுல. நம்ம இந்தியா அப்படின்னு சொல்றது இப்ப உள்ள மாதிரி அல்லப்பா, அன்னைக்கு செல்வ செழிப்பு மிக்க நாடு. அதனாலதான் கவிஞன் என்ன சொன்னா, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அப்படின்னு. வெளிநாட்டுக்காரவங்கெல்லாம் நம்ம இந்தியா மேல பலமுறை படையெடுத்து வந்தாங்க. அதனுடைய விரிவாக்கத்தை எல்லாம் நீங்க உயர் வகுப்புகள்ல படிப்பீங்க. நிறைய பேர் வந்தாங்க. அவங்க வந்ததனுடைய நோக்கமே என்ன அப்படின்னு சொன்னா, இந்தியாவில உள்ள செல்வங்களை கொள்ளையடித்து போகணும் அப்படின்றதுதான். அப்படி எல்லாரும் கொள்ளையடித்து கொள்ளையடித்து உள்ள மீதத்துலதான் நாம இப்ப இருக்கிறோம். அப்படி வந்தவர்கள்ல நம்மள அதிக காலம் அடிமைத்தனம் செய்து வைத்தவர்கள் பிரிட்டிஷ்காரர்கள். இந்தியாவுக்கு கடல் வழியா
வழி கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு கேட்டா வாஸ்கோடா காமா அப்படின்றவர். இவர் 1498 1498 கேரளாவில் உள்ள கோழிக்கோடு மாவட்டத்தில் உள்ள காப்பாடு கடற்கரைக்கு வந்து இறங்குறார். இவர் வந்து ஒரு போர்ச்சுகீசிய பயணி, பல நாடுகளுக்கும் சுற்றுப்பயணம் செய்யக்கூடியவர். அப்படி சுற்றுப்பயணம் செய்துதான் இவர் என்ன பண்றாரு, இந்தியாவுக்கான வழியை கண்டுபிடிக்கிறார். அந்த வழி வழி அந்த வழியாக பலரும் நம் நாட்டுக்குள்ள என்ன பண்றாங்க, வர்றாங்க. அப்படி வந்ததுல ஒரு பாகம் தான் யாரு, ஒரு பகுதி ஆட்கள் தான் யாரு, இந்த வெள்ளையர்களும். 18ஆம் நூற்றாண்டுல கிழக்கிந்திய கம்பெனி அவங்க நம்முடைய இந்தியாவுக்கு வர்றாங்க. வரும்போது இங்க யார் ஆட்சி செய்யறா, நம்முடைய நாட்டை பல சிறு பிரிவுகளா பிரிச்சு மன்னர்களாக்கும் ஆட்சி செய்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்க கிட்ட இவங்க வந்து கேக்குறது என்னது, நம்ம மேல அவங்க படையெடுத்து வரல, அவங்க வந்து கேக்குறது இந்த நாட்டுல நாங்க வியாபாரம் செய்து கொள்றோம், வணிகம் செய்து கொள்ள எங்களுக்கு உரிமை தாங்க. அது நடைமுறையில உள்ளது தானே, ஒரு நாட்டுல இருந்து அவங்களுடைய பொருட்களை இங்க கொண்டு வந்து விற்கலாம், நம்ம பொருட்களை அங்க கொண்டு போய் விற்கலாம். அதுல எந்த விதமான தவறுதலும் நம்முடைய மன்னர்களுக்கு தெரியல, அவங்க சம்மதிக்கிறாங்க. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, படிப்படியா நம்முடைய மன்னர்களை அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து நம் மீது ஆட்சி செலுத்த தொடங்குறாங்க. இவர்கள் வந்து படிப்படியா நம்மளை என்ன செய்யறாங்க, அடிமைப்படுத்த தொடங்குறாங்க. 1857 இது முதல் சுதந்திர போருக்கு ஒரு தொடக்கமா இருக்குது. இவர்களுடைய இந்த ஆட்சியை எதிர்த்து பலரும் என்ன பண்றாங்க, போராட்டங்கள் செய்யறாங்க. நம்ம இன்னைக்கே அனுபவிச்சுட்டு இருக்கிற இந்த சுதந்திரம் அப்படின்றது அவ்வளவு சீக்கிரமா நமக்கு கிடைக்கல. எத்தனையோ பேர் எவ்வளவோ இன்னல்கள் அனுபவித்து நமக்கு வாங்கி கொடுத்ததுதான் சுதந்திரம். நம்ம நாடு எப்ப சுதந்திரம் அடைந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா, யார் சொல்லுவா, ஆகஸ்ட் 15, அது சரிதான். எந்த வருஷம் அதை கரெக்டா சொல்லுங்க, வெரி குட். 1947 ஆகஸ்ட் 15 யார்கிட்ட இருந்து நமக்கு சுதந்திரம் கிடைத்தது, இந்த ஆங்கிலேயர்கள் கிட்ட இருந்து நமக்கு சுதந்திரம் கிடைத்தது. அப்ப இந்த சுதந்திர போராட்டம் அப்படின்னு சொல்லி நடந்தது அப்படின்னு சொன்னா அதுல பல தலைவர்களும் என்ன பண்ணாங்க, பங்கு பெற்றாங்க. அவங்களுடைய தலைமையில பலவிதமான போராட்டங்கள் நடந்தது. ஆனா நாம இந்த தலைவர்கள்ல ஒருத்தரை ரொம்ப பாசமா தாத்தான்னு கூப்பிடுறோம். யார, சரியா சொன்னீங்க, காந்தி தாத்தா இல்லையா. தாத்தா அப்படின்னு சொல்லும் போதே நம்ம எப்படி கூப்பிடுறோம், பாசத்தோட கூப்பிடுறோம். அவருக்கு வேறு பெயர்கள் உண்டு, என்னன்னு சொல்றோம், அவர தேசப்பிதா, சுதந்திர இந்தியாவின் தேசப்பிதா. யார் தேசப்பிதா, காந்தியடிகள். காந்தியடிகளை பத்தி உங்களுக்கு என்னவெல்லாம் தெரியும்பா சொல்லுங்க. கரெக்டா சொன்னீங்க, அவருடைய பிறந்த நாளை நாம காந்தி ஜெயந்தி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். என்னைக்கு கொண்டாடுறோம், கரெக்ட், அக்டோபர் 2 கொண்டாடுறோம். அன்னைக்கு நம்ம என்னவெல்லாம் செய்யறோம், முக்கியமா நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல் என்னது, நம்முடைய சுற்றுப்புறங்களை தூய்மை செய்தல் இல்லையா. காந்தியடிகள் அப்படின்னு சொன்ன உடனேயே உங்களுக்கு ஞாபகத்துல வரக்கூடிய ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்ப்போம், ஒரே ஒரு வார்த்தை, காந்தியடிகள் அப்படின்னு சொன்னா உடனே ஞாபகத்துக்கு வர்றது. ரொம்ப சரியா சொன்னீங்க, என்னது, சத்தியாகிரகம்.
அஹிம்சை. அப்போ நம்ம இன்னைக்கு இந்த வகுப்புல காந்தியடிகளுடைய வாழ்க்கை வரலாறு பார்க்கலாமா? என்னெல்லாம் தெரியும் உங்களுக்கு காந்தியடிகளை பத்தி? எங்க பிறந்தார்னு தெரியுமா? இந்தியாவில பிறந்தாரா, வெளிநாட்டுல பிறந்தாரா? இந்தியாவில. சரி, எந்த மாநிலம்? குஜராத். அங்க எந்த இடம்? போர்பந்தர். காந்தியடிகள் இந்தியாவில் உள்ள குஜராத் மாநிலத்தில் உள்ள போர்பந்தர் என்னும் இடத்தில் பிறந்தார். சரி, எப்ப பிறந்தார்? அக்டோபர் 2, அது நமக்கு தெரியும். வருடம்? எந்த வருடம் பிறந்தார்? 1869. அப்போ 1869 அக்டோபர் மாதம் 2 குஜராத் மாநிலத்தில் உள்ள போர்பந்தர் என்னும் இடத்தில் பிறந்தார். சரி, காந்தியடிகளுடைய பெற்றோர் யாரெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? கரம்சந்த் காந்தி இல்லையா? அவருடைய அப்பாவினுடைய பெயர் கரம்சந்த் காந்தி. அம்மா பெயரோ? புத்திலிபாய். சரி, அப்போ இவர் பிறந்த உடனே இவருக்கு காந்திஜினா பேர் வச்சாங்க இல்லையே? அப்ப இவங்க பெற்றோர்கள் இவருக்கு வைத்த ஒரு பெயர் இருக்குமே, அந்த பேர் தெரியுமா? மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. மோகன்தாஸ் அதுதான் இவருடைய இயற்பெயர். மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. காந்தியடிகள் தன்னுடைய இளம் வயதுல தன்னுடைய பள்ளிப்படிப்பை எல்லாம் முடிக்கிறார். பள்ளிப்படிப்பை முடித்த உடனே என்ன பண்றாரு? மேற்படிப்புக்காக எங்க போறார் தெரியுமா? லண்டன் போறார், இங்கிலாந்துக்கு போறார். அங்க போய் என்ன இது படிக்கிறார் தெரியுமா? வக்கீல் படிப்பு படிக்கிறார், பாரிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. வழக்கறிஞராக, கோர்ட்ல எல்லாம் கேஸ் நடத்துவாங்க இல்லையா, அந்த வழக்கறிஞரா மாறுவதற்கான படிப்பு படிக்கிறதுக்காக இவர் இங்கிலாந்துக்கு போறார், பயணம் போறார். இந்த இடத்துல ஒரு சின்ன கதை உண்டு. என்ன கதை தெரியுமா? இவர் வந்து கொடுத்த வாக்குறுதிய காப்பாற்றுவதில் ரொம்ப என்ன சொல்றாரு, உறுதியா இருக்கக்கூடியவராக. இவர் வெளிநாடு போறது வந்து இவங்களுடைய காந்தியடிகளினுடைய தாயாருக்கு அவ்வளவு உடன்பாடு இல்லை. அப்போ போகும்போது அவங்க சில உறுதிகளை வாங்கிக்கிறாங்க காந்தியடிகள் கிட்ட இருந்து. மது அருந்தக்கூடாது, மாமிசம் உண்ணக்கூடாது, இனி ஒண்ணு, வெளிநாட்டவரை யாரையும் திருமணமும் செய்யக்கூடாது. இந்த மூன்று உறுதிகளை வாங்கிக்கிறாங்க. இவர் தன்னுடைய வாழ்நாளில் இந்த உறுதிகளை மிக சிறப்பாக கடைபிடித்தார். அம்மாவுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு தான் இவர் என்ன பண்றாரு, வெளிநாடு போறார். இவர் வந்து தன்னுடைய இளம் வயதிலேயே திருமணம், அன்றைய காலகட்டத்தில் வந்து என்னது, ரொம்ப சின்ன வயசுலேயே என்ன பண்ணிடுவாங்க, திருமணம் முடிச்சிருவாங்க. அப்படி இவர் திருமணம் முடித்தார். அந்த அம்மையாரின் பெயர் கஸ்தூர்பா, இவருடைய துணைவி. இவர் என்ன பண்றார், அது மாதிரி போய் வழக்கறிஞர் ஆகிறதுக்காக படித்து முடித்து இந்தியா வர்றாரு. வந்து பம்பாய், இப்ப நம்ம என்ன சொல்றோம், மும்பை சொல்றோம் இல்லையா, அங்க என்ன பண்றாரு, தன்னுடைய வழக்கறிஞர் வேலையை செய்துவிட்டு வர்றாரு. பம்பாயில வழக்கறிஞரா வேலை பார்க்கும்போது அவருக்கு அந்த வேலை சரியாக வரல. அந்த நேரத்துல 1893 இவருக்கு தென்னாப்பிரிக்காவில் ஒரு வேலை வாய்ப்பு வருது. வழக்கறிஞர் வேலை அல்ல, அல்லாம ஒரு அலுவலக வேலைக்காக இவர் என்ன பண்றாரு, தென்னாப்பிரிக்கா போறாரு. எந்த வருடம் போறாரு? 1893. அங்க போய் இவர் வந்து வேற வேலைக்கு ஆக போனாலும் அங்க ஒரு சமயம் இவருக்கு வந்து வழக்காடுறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்குது.
அப்போ அங்க உள்ள நீதிமன்றத்துக்கு போறாரு. அங்க அந்த நேரத்துல தென்னாப்பிரிக்காவில இதே போல இந்த வெள்ளையர்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு. அவங்க அங்க இருக்கிற தென்னாப்பிரிக்காவில உள்ள இந்தியர்களையும் அந்நாட்டவரையும் அடிமைப்படுத்திட்டு இருக்காங்க. அங்க நிறவெறி ரொம்ப அதிகமா இருக்குது. அந்த நேரத்துல இவர் வந்து அந்த ஒரு வழக்குக்கு வேண்டி நீதிமன்றத்துக்கு போகும்போது இவர் தன்னுடைய தலையில டர்பன் சொல்லுவாங்க, தலைப்பாவை பார்த்திருக்கீங்களா, அது மாதிரி கட்டி இருக்கிறார். அப்போ அந்த நீதிமன்ற நீதிபதி என்ன பண்றாரு, அத அங்க அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. இவரால அத ஒத்துக்கொள்ள முடியல. இவர் உடனே என்ன செய்யறாரு, அங்க அந்த இடத்தை விட்டு வெளியேறி விடுறார். அப்பவே இவருடைய மனசுல இவங்களுடைய இந்த கொடுமைகள் ரொம்ப என்ன பண்ணுது, அவருடைய மனநிலைய ரொம்ப குமுற செய்து இதற்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி இவருடைய மனசுல எண்ணங்கள் தோன்ற தொடங்குது. இதே மாதிரி இனியொரு நிகழ்ச்சி என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, பிரிட்டோரியா அப்படின்ற ஒரு இடத்துலக்காக இவர் என்ன பண்றாருன்னா தொடருந்துல பயணம் செய்யறாரு. என்னது தொடருந்து, ரயில் இல்லையா, ரயில் பெட்டியில இவரும் முதல் வகுப்புக்கான பயணச்சீட்டெல்லாம் எடுத்துட்டு பயணம் செய்யறாரு. ஆனா இவர் வெள்ளையர் அல்லாதவர் என்ற ஒரே காரணத்துக்காக, இவருடைய நிறம் கருப்பாக உள்ளது என்ற காரணத்திற்காக இவர் என்ன செய்யப்படுறாரு, அந்த ரயில் பெட்டியிலிருந்து வெளியே தூக்கி எறியப்படுறார். இந்த நிகழ்ச்சி இவர் மனதை மிகவும் பாதித்தது. இந்த நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்கும்போது இவர் என்ன, அங்க இந்த தென்னாப்பிரிக்காவில புதிதாக ஒரு சட்டம் அமலுக்கு வரப்பாக்குது. என்ன சட்டம் அப்படின்னு சொன்னா, தென்னாப்பிரிக்காவில இருக்கக்கூடிய இந்தியர்களின் வாக்குரிமையை பறிக்கக்கூடிய ஒரு சட்டத்தை அமல்படுத்தணும் சொல்லி இந்த வெள்ளையர்கள் என்ன பண்றாங்க, திட்டம் போடுறாங்க. அப்படி இருக்கும்போது இவர் என்ன சொல்றாரு, இவருடைய நண்பர்கள் கிட்ட எல்லாம், நாம இதை ஒத்துக்கொள்ள கூடாது, நீங்க இத எதிர்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரம் இவர் தென்னாப்பிரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு தாயகம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தோட இருக்கக்கூடிய நேரம். அப்ப இவருடைய நண்பர்கள் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு அதுக்கான சட்ட நுணுக்கங்கள் எதுவுமே தெரியாது, அதனால நீங்க இங்க இருந்து எங்க கூட இருந்து எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்களுடைய வேண்டுகோளை ஏற்று காந்தியடிகள் இந்தியாவுக்கு வரக்கூடிய அந்த திட்டத்தை என்ன செய்யறார், ஒத்தி வைக்கிறார். சரி பின்ன போகலாம் அப்படின்னு சொல்லி ஒத்தி வைக்கிறார். இவர் வந்து 1894 நாட்டல் அப்படின்ற அந்த இடத்துல நாட்டல் இந்திய காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை தொடங்குறார். இவர்களுக்கு இந்த வெள்ளையர்களுக்கு எதிராக போராட்டம் செய்வதற்காக இவரே அதனுடைய பொறுப்பாளராகவும் இருக்கிறார். அதுக்கடுத்து 1906 ஜோகன்ஸ்பர்க்ல இவங்க இந்த வாக்குரிமை மறுப்பு சட்டத்தை எதிர்த்து போராட்டம் செய்றாங்க. இங்கதான் முதன் முதலாக சத்தியாகிரகம் நடைமுறைக்கு வருது. அந்த போராட்டம் என்னது அப்படின்னு சொல்லி நடைமுறைப்படுத்தப்படுது. அஹிம்சை என்னது அப்படின்னு சொல்லி, என்னதுப்பா அஹிம்சை அப்படின்னா, போராட்டம் செய்வாங்க ஆனா அந்த இடத்துல என்ன கிடையாது, வன்முறை எதுவுமே கிடையாது. இப்போ கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அந்த ஒரு கோட்பாடு இங்க இல்லை. எல்லாருமே மிகவும் சகிப்புத்தன்மையோட அவங்க என்ன பண்ணுவாங்க, சகிச்சுக்குவாங்க. அறவழியில உள்ள போராட்டம் அது இந்த 1906 தென்னாப்பிரிக்காவில் ஜோகன்ஸ்பர்க் அப்படின்ற அந்த இடத்துல தான் முதல் முதலாக துவங்கி வைக்கப்பட்டது காந்தியடிகளாக. முதல்ல இவங்களை வந்து ஒதுக்கின மாதிரி வெள்ளையர்களுக்கு தெரிந்தாலும் இந்த இவங்களுடைய போராட்டங்கள் எல்லாம் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, வன்முறை மூலமா ஒதுக்க பார்த்தாங்க. ஆனா நாளடைவுல அவங்களுக்கு புரிஞ்சுது இதுதான் சரி, இந்த போராட்டம் நியாயமானது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, பின்பு இவங்களுக்கு அந்த வாக்குரிமை அளிக்கக்கூடிய உரிமையை கொடுக்கறாங்க. அப்ப இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம்
காந்தியடிகள் என்ன செய்யறாரு, இந்தியாவுக்கு வர்றார். நம்முடைய பாடப்பகுதி இங்கிருந்து தான் துவங்குது. காந்தியடிகள் இந்தியாவுக்கு வரும்போது இந்தியாவினுடைய நிலைமை எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க வீட்டில் உள்ள தாத்தா பாட்டிக்கிட்டே எல்லாம் கேட்டு பாருங்க. ரொம்ப வயசானவங்களுக்கெல்லாம் தெரியும் அவங்க என்னெல்லாம் கொடுமைகளை அனுபவிச்சாங்கன்னு சொல்லிட்டு. பழைய படங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். டீச்சர் ஒரு படத்தினுடைய ஒரு இது சொல்றேன், வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கிறீங்களா? வீரபாண்டிய கட்டபொம்மன் யாரு? ஒரு குறுநில மன்னன் இல்லையா? இந்த கட்டபொம்மனுடைய அந்த நாட்டையும் இவங்க வந்து என்ன பண்றாங்க, அடிமைப்படுத்த பார்க்கறாங்க. அதாவது இவங்களுக்கு நாம வரி கட்டணும். இப்ப நம்ம வீட்டில், நம்முடைய சொந்த வீட்டில் நம்ம இருக்கிறோம் இல்லையா? அந்த வீட்டுக்கு வாடகை வேணும்னு சொல்லி வேற ஒரு ஆள் கேட்டா நாம கொடுப்போமா? அப்படித்தான் இருந்தது இவங்க சொன்னது. நம்முடைய சொந்த நாட்டில் நாம இருக்கும்போது இவங்களுக்கு நம்ம ஏன் வரி கொடுக்கணும்? அது ஒரு அருமையான வசனத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் கேட்டது அந்த படத்தில் வரும். நீங்க முடிஞ்சா அந்த படம் ஒன்று பாருங்க இல்லையா? எதற்கு கொடுக்க வேண்டும் வரி? நீ என்ன வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் இறைத்தாயான்னு சொல்லி ஒரு அழகான ஒரு வசனம் வரும். இப்படி பழைய படங்கள்ல இந்த இன்னல்களை நமக்கு ரொம்ப அருமையா அவங்க அதை சித்தரிச்சு காணிச்சிருக்கிறாங்க. அப்ப அதை பற்றி எல்லாம் கூடுதலாக நம்ம என்ன செய்யலாம், அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இப்ப இந்த வகுப்புல நீங்க இப்ப என்னவெல்லாம் படிச்சீங்க? நம்ம கூடுதலாகவும் பார்த்தது காந்தியடிகளுடைய வாழ்க்கை வரலாறு. அப்போ இந்த குறிப்புகளை நீங்க இப்ப பார்க்கிற இந்த குறிப்புகளை பயன்படுத்தி நீங்க என்ன செய்யணும், காந்திஜியின் வாழ்க்கை வரலாறு எழுதும் இல்லையா? ஒரு சிறு குறிப்பா எழுதினா போதும். காந்தியடிகள் எப்போது இந்த உலகை விட்டு மறைந்தார்னு தெரியுமா உங்களுக்கு? 1948 ஜனவரி 30 அப்போ இந்த சொற்சூரியனை பாருங்க. இந்த சொற்சூரியன்ல உங்களுக்கு தேவையான குறிப்புகள் இருக்குது. அந்த குறிப்புகளை பயன்படுத்தி நீங்க என்ன செய்யணும், காந்திஜியின் வாழ்க்கை வரலாற ஒரு சிறு குறிப்பா எழுதினா போதும். எழுதி அதை உங்களுடைய ஆசிரியர்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க, அனுப்பியும் கொடுக்குறீங்க. மீண்டும் அறவழி போராட்டங்களை பற்றி கூடுதலாக பேசுவதற்கு அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.